சமாதான மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கில் சாரா கபீர் எழுதிய அமைதியின் குரல் நூல் நேற்று கொழும்பில் வெளியிடப்பட்டது போர்க்களத்தில் இருந்த பத்து ராணுவ சிப்பாய்கள் மற்றும் பத்து விடுதலை புலி உறுப்பினர்களின் அனுபவத்தை கொண்டு இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சே ராஜாங்க அமைச்சர் ஹர்ஷடி சில்பா ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் சமாதானத்தின் குரல் என்பது முன்னாள் ராணுவ உறுப்பினர்கள் அனுபவங்களை பகிர்வதற்காகவும் அவர்களின் குரலை செவிபடுப்பதற்காகவும் உள்ள ஒரு வேலையாகும் நாம் சமாதான செயற்பாட்டின் உரிமையை அவர்களின் கைகளில் சேர்ப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு முயற்சிப்போம் அவர்கள் தொடர்பில் பேசுவதை விட அவர்களுக்கு நாம் செவிபடுப்போம் அதே போன்று நாம் இரண்டு தரப்பினரும் சமச்சீராக கருத்துக்களை முன்வைக்க முயற்சிப்போம் உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதே நாடு என்ற வகையில் மிகவும் முக்கியமானது அதன் மூலம் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் துரதிஷ்டவசமாக சிலருக்கான அங்கீகாரம் நிராகரிக்கப்பட்டுள்ளது அனைத்து தரப்பினரும் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டும் நிலை இங்கு உள்ளது தேவ வயலேஷன் வயலேஷன் ஆன் ஆல் சைட்ஸ் சஃபரிங் ஆன் ஆல் சைட்ஸ்